ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட் எதனால் தாமதம் அப்படிங்கிறதையும் இதோட உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆதவங்க ஆட் ஆகிக்கோங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளே வாங்க இப்போ முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மெயின் கண்டென்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிசல்ட்டை நோக்கி பயணம் கொண்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஆக்சுவலாக தமிழகம் முழுவதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கு ரேஷன் கடை ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு தமிழக தேர்வாளர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்துட்டு நேரடி நேர்காணல் முடிச்சுட்டு ரொம்ப பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு நல்ல செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் இதுக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்துட்டு ரிசல்ட் வெளியிட போவதாக கவர்மெண்ட் வந்து ஆஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மெயினாக நான் சொல்ல வந்ததும் இது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ரிசல்ட் கண்டிப்பாக எஸ்எம்எஸ் அண்ட் தென் மெயில் மூலிமா வராது. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் அஃபிஷியலாக கொடுக்குற வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எதனால் இவ்வளோ டிலே ஆச்சு ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்க விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ப்ராசஸ்கள் போயிட்டுருந்தனால இந்த ப்ராசஸ், அதாவது ரிசல்ட் ப்ராசஸ் வந்து டிலே ஆயிருக்கு அப்படிங்கிறமான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமமாக ஏப்ரல் மந்த்குள்ளே அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான முழுமையான அப்டேட்டுங்க. ஸோ வந்துட்டு நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க, எஸ்எம்எஸ் அண்ட் தென் ஃபேக் கால்ஸ் வருது, அமௌண்ட் வந்து கேட்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்துட்டு எஸ்எம்எஸ் அண்ட் ஃபேக் காலை வந்துட்டு நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம். அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு தெளிவாக இருங்க, தெளிவாக முடிவிடுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.